மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்திற்கு உட்பட்ட விரார் கொரோனா மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் கொரோனா நோயாளிகள் 13 பேர் உயிரிழந்தனர். சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் மருத்துவமனையின் இரண்டாவது தளத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ விபத்தில் நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த துயரம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இந்த தீ விபத்து சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இத்தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்து குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இச்சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.